அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமின் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு கிரகங்களும் நட்பும் பகை. கிரகங்கள் மொத்தம் 9. இதில் எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நட்பு, எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு பகை, இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம நாடி முறையில் பார்க்கலாம். கிரகங்கள் பாரம்பரியில் ஒரு மாதிரி நட்பு பகை சொல்லப்பட்டுள்ளது. பாரம்பரிய ரீதியில் விதிகளை போட்டு அந்த விதிகளுக்கு தகுந்த மாதிரி நட்பு பகை சொல்லப்பட்டுள்ளது. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிரகங்கள் மொத்தம் 9. அதில் அருளணின்னு ஒரு பிரிவு பிரிச்சுக்குங்க, பொருளணின்னு ஒரு பிரிவு பிரிச்சுக்குங்க. அருளணியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, ராகு இந்த 5 பேருமே மெம்பர் அருளணியில். அந்த பக்கம் பொருள் அணியில் பிரிச்சிங்கன்னா புதன், சுக்கரன், சனி பகவான், கேது அல்ல ராகு. அக்கா அருளணியில் வந்து கேது வருவார், பொருள் அணியில் வந்து ராகு வருவார். ஆக்சுவலாக அருளணி அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது இந்த 5 கிரகங்களும் அருளணியில் இருக்கிறது. பொருள் அணியில் புதன், சுக்கரன், சனி பகவான், ராகு இந்த 4 கிரகங்களும் பொருள் அணியில் இருப்பது. இப்போது அருளணியில் இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று நட்பு, பொருளணியில் இருக்கக்கூடிய 4 கிரகமும் ஒன்றுக்கொன்று நட்பு. இது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போது அருளணியில் உள்ள ஒரு கிரகத்திற்கு பொருளணியில் உள்ள ஒரு கிரகம் பகை, அதே மாதிரி பொருளணியில் உள்ள கிரகத்திற்கு அருளணியில் உள்ள கிரகம் பகை. இப்படி ஈஸியாக என்ன வச்சுக்கலாம், இது ரொம்ப சுலபமாக இருக்கு இல்லையா. சரி, இதை நாடி முறையில் வேறு விதமாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது மேசத்தில் உதாரணத்தை சொல்கிறேன். மேசத்தில் குரு பகவான் இருக்கார். ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியிலிருந்து 1, 5, 9 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்திற்கு நட்பான கிரகங்கள். அதை சிம்பிள் லாஜிக் வச்சுக்கோங்க. ஒரு கிரகத்துக்கு 3 இடம், 7 இடம், 11 இடம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் பகை கிரகங்கள். புரியுதுங்களா? இதில் சமம்னு ஒரு கேட்டகரி வரும். அந்த சமம் கேட்டகரியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது 3, 7, 11 வந்து அதாவது 5, 1, 5, 9 ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே கிரகம் 3, 7, 11 வருது. அப்போ ஒரு கிரகம் நட்பு ரீதியிலையும் வந்து பகை ரீதியிலையும் வந்து அந்த கிரகத்தை சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சிம்பிளான எளிமையான கான்செப்ட். அப்போ கிரகங்களுக்குள்ள நட்பு பகை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் சுலபமான முறை, கஷ்டப்படவே வேண்டாம், எளிதாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். நாடி முறையில் கிரகங்களின் நட்பு பகை காண்பது இந்த முறையில் தான் பயன்படுத்தி, எந்த ஒரு முறையிலையுமே அது டீப்பாக போனால் தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். நுனிப்புள் மேஞ்சாலாம் எதுவுமே நம்ம கற்றுக்க முடியாது. நீங்கள் பாரம்பரியமோ எந்த முறையெல்லாம் கற்றுக்குங்க, அந்த முறையில் கரெக்டாக டீப்பாக அதை பிடிச்சிட்டே போனீங்கன்னா அப்போ தான் அதில் உள்ள நெறிவு சுரிவுகள் உங்களுக்கு சுலபமாக பிடிவிடும். இவை அனைத்தும் பொதுவான பலன்களை. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.